தேன் குழல் முறுக்கு இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. கடையில் கிடைக்கிற இடியாப்ப மாவு யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வரும் முறுக்கு. முறுக்கு உடைச்சி பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி ஹோல் ஃபார்மாக இருக்கணும். அப்போ வந்து முறுக்கு வந்து சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கான்னு தெரியாது, மட்டும் இல்லாமல் கரெக்டான அளவு யூஸ் பண்ணியிருக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 கப் இடியாப்பம் மாவை சூடு பொறுக்கிற வரைக்கும் ஒரு 2-3 மினிட்ஸ் அதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த சில்கினஸ் போயிட்டு உங்களுக்கு மாவு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா கோல மாவு மாதிரி இழுக்க வரணும். அதுக்கப்புறம் அதை சலித்து யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் இடியாப்ப மாவுக்கு 1/2 கப் உளுந்து நிறம் மாறாமல் ஜஸ்ட் அந்த வாசம் வந்த உடனே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதுவும் மிக்சி ஜாரில் கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சலித்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ 2 மாவுமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 கப் தேங்காய், துருவன தேங்காய், இதை தேங்காய் பாலாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மாவுக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எள்ளு, வறுத்த எள்ளு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க, ஃப்ரிட்ஜில் வந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். பட்டருக்கு பதில் நீங்கள் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ கூட யூஸ் பண்ணலாம். நெய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எடுத்து இதில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ தேங்காய் பால், 1 கப் தேங்காய் பால் யூஸ் பண்ணி மாவு பிசைஞ்சிருக்கேன். இன்னும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாக தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணி மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இன்னும் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி மாவை ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதே சமயத்தில் உடஞ்சி போயிடும் உங்களுக்கு முறுக்கு. ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் கரெக்டான பதம் பார்த்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மாவு கரெக்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி 3 அச்சு இருக்க பிளேட் எடுத்துகிட்டு அச்சை வந்து நீங்கள் கிரீஸ் பண்ணிடுங்க எண்ணெய் விட்டு. அதுக்கப்புறம் சிலிண்டராக மாவை உருட்டி உள்ளே வச்சிடலாம். மிச்சம் இருக்க மாவை 1 ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருங்க, அப்போ தான் அது ட்ரை ஆகாமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பாருங்கள், ஒரு ட்ராப் விட்டு பார்த்தீங்கன்னா அது உடனே மேலே வரணும். அதுக்கப்புறம் முறுக்கு பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு ஃப்ளேமை மீடியமை விட குறைச்சி வச்சுருங்க. 1 பக்கம் வெந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேன்குழல் வந்து மீடியமை விட லோ ஃப்ளேம் வச்சு வரங்க. முறுக்கு வந்து உங்களுக்கு வெள்ளையாகவே இருக்கணும். அதே சமயத்தில் இதில் நம்ம எந்த காரமும் சேர்க்கக்கூடாது. முறுக்கு வந்து வெந்துச்சுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா சத்தம் அடங்கி தண்ணி மாதிரி ஆகிடுங்க, எண்ணெய் பபிள்ஸே இருக்காது. அந்த ஸ்டேஜில் நீங்கள் முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு எப்படி வந்ததுன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.